ஹாய், குட் மார்னிங் வீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டர் எதுக்காக இந்த வீடியோனா, நேற்று பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையிலேருந்து மேட்டூர் வரக்குள்ளார ரெண்டு ஆக்சிடெண்ட்டு, ரெண்டும் டூ வீலர், ரெண்டு ஹெல்மெட் இல்லை, அதனால தான். ஸோ தயவுசெய்து வந்து டூவீலர் வண்டி எடுக்கிறனால வந்து ஹெல்மெட் இது கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்க்குறேன் வர நிறையா வண்டிங்க, முதல்லாம் கூட ஒரு சில பேர் நிறையா பேர் வந்து ஹெல்மெட் இல்லாமல் இருக்கிறாங்க, வண்டி ஓட்டுறாங்க. இதுவும் டூவீலர் வந்து இன்னும் அவங்களுக்கு புதுசாக கிடைச்ச அப்படியே ஏரோப்ளேன் மாதிரி ஓட்டுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தயவுசெய்து டூவீலர் எடுக்கிறப்ப ஹெல்மெட் போடுங்க. நடந்தது வந்து நெருஞ்சிப்பேட்டை ஒன்று, புதூர் ஒன்று, ரெண்டு கொஞ்சம் சீரியஸ் தான். அதனால் தயவுசெய்து பைக் எடுக்கிறப்ப ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா உயிருங்கிறது ஒரு விலை மிக்கத்தக்கது. உங்களுக்காக இல்லைனாலும் வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்காக, வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, வீட்டுக்காரம்மா இருப்பாங்க, அதனால் அப்பா அம்மா இருப்பாங்க. தயவுசெய்து யாராக இருந்தாலும் நண்பர்களே, பைக் எடுக்கிறப்ப ஹெல்மெட்டு போடுங்க, போட்டுட்டு வண்டி எடுங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக இந்த வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முக்கியமானது பார்த்திங்கன்னா என்னென்னா, மக்களுக்கு அவேர்னஸ் வந்து இருக்கா இல்லையா? அதாவது இருக்கணும். போலீஸு கொஞ்சம் செக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா போலீஸ் வந்து அவங்களுக்கு நினச்சா வந்து ஹெல்மெட் போடாதீங்களோ பிடிக்கிறாங்க. இந்த மாஸ்க்குக்கு இது, அது மாஸ்க்கும் வந்து தோணுச்சுன்னா தான் வந்து நிற்கிறாங்க. நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன், போலீஸுக்கு இருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. ஆனால் நம்ம வந்து மேட்டூரில் பார்த்தீங்கன்னா அதுவும் டவுனுக்குள்ளார ஹெல்மெட் இல்லைன்னு பிடிச்சாங்க ஒரு தடவை. அதனால் போலீஸ் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா, பிடிச்சி ஃபைன் போட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஃபைன் போடுறாங்கன்னா அப்போ அந்த பயம் கொஞ்சம் வரும் மக்கள்கிட்ட. நண்பர்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க, இதே உங்கள் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன்.